வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே இது ஒரு ஸ்கேம். கிரிப்டோ கரன்சியில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதில் பயங்கரமாக வந்து மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இந்த மாதிரியான நியூஸஸை நம்ம நிறையவே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு நீ கிரிப்டோவில் தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இங்கே பாரு நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டாங்க, மோசடியாக இது, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாத, இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்களும் சரி, நம்மளோட ஃபேமிலியும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைட்லையும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நமக்கு நிறைய டைம் இரிட்டேட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக ஒரு அவர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். கைஸ், உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது தெரியாத நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. நான் இதை பற்றி ஒன் பை ஒன் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன் தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதல் விஷயம், கிரிப்டோ கரன்சியை பற்றினா விதமான ஸ்கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பல இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக நம்மளே வந்து கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ் சேனல்ஸில். அந்த ரீசெண்டாக வந்து ஒரு 5 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நியூஸஸ் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பிட்காயின் தருவதாக லட்சக்கணக்கில் வந்து சுருட்டிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரிப்டோ வந்து ஒரு ஸ்கேமு, 3 ஒரு 1 crore சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு நியூஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணாங்க, கிரிப்டோ கரன்சி வந்து ரொம்ப அபாயமானது, இதை பிட்காயின் யாரும் வாங்காதீங்க, இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இது உண்மையிலே வந்து கிரிப்டோ கரன்சி தானா, இது உண்மையிலே உங்கள் கிரிப்டோ கரன்சி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது எத்தனையோ விதமான ஆப்ஸ் மூலமா நம்மளால் வந்து பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓனாகவே வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசட்டு தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்றோம். ஆனால் கிரிப்டோ கரன்சி பற்றி பெரிய அளவுக்கு தெரியாதனால இந்த பேர், இது கிரிப்டோ கரன்சி மூலமா பல பேர் சம்பாதிச்சிருக்காங்க, பெரிய அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு நியூஸ்னால. ஸோ கிரிப்டோ கரன்சினா நம்ம ஒருத்தவங்க அமௌண்ட் கொடுத்து அவங்க வந்து மல்டிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு தாட் மக்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ் இல்லாதனால வந்து போயிடுது. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது வந்து நான் உனோட அமௌண்ட் டபுள் பண்ணி கொடுக்குறேன், என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கிரிப்டோவில் வந்து பண்ணி தரேன் சொல்லி அமௌண்ட்டை வாங்குறதும் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஸ்டாக் கொடுக்குறதையும் வந்து ஸ்டாப் பண்ணி மோசடி வந்து பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இது கிடையாது கிரிப்டோ, இது பேர் கிரிப்டோவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கேம்ஸ்னால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரிப்டோ பிட்காயின் அப்படின்னாலே வந்து இது ஒரு ஸ்கேமு, இது யாரும் நம்பாதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி இண்டிவிடிக்கு வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட பேர் சசிகுமார். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிட்காயின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிப்டோ கரன்சியை பற்றி பிளைண்டாக நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தப்பாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இன்னைக்கு பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் கரன்சியாக வந்து வச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்துட்டு INR யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ இந்தியன் ருபீஸ்ன்னு சொல்லி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரன்சி வந்து இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் அசட் அப்படின்றது உலகத்துக்கே வந்து ஒரே கரன்சியாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான், ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா பிட்காயின் அப்படின்றது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக முதல் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த பிட்காயின் அப்படின்றது 2008 வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2009 நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இதை தொடர்ந்து தான் மற்ற கிரிப்டோ கரன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணால் பல மடங்கு நம்ம லாபம் பார்த்துற முடியுமா, பல மடங்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு வந்துருக்கு. மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இருக்கு. கிரிப்டோ கரன்சி அப்படின்றது கிட்டத்தட்ட தங்கம் மாதிரியே தாங்க. ஸோ எப்படி நீங்கள் கோல்டை வாங்கி நம்ம வந்து வச்சிருந்து நாளைக்கு ஃபியூச்சரில் செல் பண்ண ஒரு அதிகமான ரேட்டுக்கு நம்மளால் விற்க முடியுமா, ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். தங்கத்துலேயுமே வந்து ஏற்றையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி தான் கிரிப்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பல கோடி லாபம் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பல கோடிக்கு மேலேயே நம்மளால் வந்து லாபம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே விஷயம் அப்படின்றது டோட்டலாக வேறு. ஒருத்தவங்ககிட்ட நம்ம அமௌண்ட்டை கொடுத்து நம்ம கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியவே முடியாது. நீங்களாக இங்கே வந்து இறங்கி நீங்களாகவே ஓனாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது கிரிப்டோ கரன்சியே கிடையாது, அது ஒரு MLM பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், ஓகேங்களா. MLMனாலே வந்து ஸ்கேம் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆனதுனால அதில் பெரிய அளவுக்கு வந்து லாபம் பார்க்க முடியாத சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிப்டோக்குள்ளே வந்துட்டு கிரிப்டோ கரன்சியில் எங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி கொடுக்குறோம், நீ என்ன பண்ணலாம்னா அதாவது MLM கான்செப்டே தான், அப்படியே கிரிப்டோ ஒரு கிரிப்டோ வந்து அவங்களாவே டூப்ளிகேட்டாக ஒரு கிரிப்டோ உருவாக்கி நான் இதுக்கு வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுவேன் அப்படின்றது சொல்கிற மாதிரியும் பண்ணி. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இத்தனை பேர் ரெஃபர் பண்ணு, உனக்கு இவ்வளோ காயின் கிடைக்கும், நீ இந்த ரேட்டில் வந்து செல் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லா MLM கான்செப்டை தூக்கிட்டு வந்து கிரிப்டோக்குள்ளே விட்டுட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் அதிகமாக நடக்க
ஆரம்பித்ததுனால இது ஒரு பக்கம் வந்து கிரிப்டோ அப்படின்னாலே ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக இருக்கீங்க, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டபுள் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிற்காதீங்க. தயவு செஞ்சு நீங்களாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பைனான்ஸ் இந்த மாதிரி வசிர் ஆக்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பையன் செல் பண்ண முடியும், வாங்கவோ விற்கவோ வந்து முடியும். சரிங்களா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்களாகவே உங்களோட மொபைல்லையோ சிஸ்டம்லையோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வேறு யாரையும் போய் நாடணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி பற்றி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வாங்குறது விற்கிறது அப்படின்றத ஒரு ஐடியா வந்து இருக்கணும். ஸோ இது என்னென்ன பிளாட்ஃபார்மில் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய சில பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு நம்ம வேணால் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஃபியூச்சரில் நமக்கு வந்து ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு டிஜிட்டல் அசெட் ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சரில் வந்து மேபி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு காமன் டிஜிட்டல் அசெட்டாக வந்து இருக்க போகுது. ஸோ இதனால் எல்லாரும் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரப்போகுது. ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நீ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணு, உன்னோட அமௌண்ட்டை நான் டபுள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க. அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களாகவே ட்ரேட் பண்ணி நீங்களாகவே வந்து ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டேரக்டாக கிரிப்டோ கரன்சிக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே வந்துட்டு வெளியே இருந்து சோடிச்ச ஒரு விஷயம் தான். அதாவது இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணதுனால தான் இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி அப்படின்றதே ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு மோசடியானதோ கிடையாது, ஒரு ஸ்கேமோ எதுவுமே வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிரிப்டோவில் வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வழிகள் வந்து இருக்குது. இந்த வழிகளை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக உள்ளே இறங்கி பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிரிப்டோ கரன்சி பற்றி மொத்தமாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுது இதில் அப்படின்ற எல்லா முதக்கொண்டும் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இது இருக்குங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்களேன் சார், May 2010 பிட்காயினோட ப்ரைஸ் லெஸ் தென் பார்த்தீங்கன்னா $0.01 வந்து இருந்திருக்கு சரிங்களா. அதாவது $0.01 ரொம்ப சென்ஸ் கணக்கில் தான் இருந்திருக்கு. ரூபா விட அதை ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதே 2011 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் $1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அப்போ $1 உங்களால் 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் வாங்க முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு பிட்காயினோட விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா $24,000 இருக்கு. அதோட ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா $69,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அன்றைக்கி நீங்கள் ₹70 கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஒரு 60 லட்சம் 50 லட்சத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இருந்திருக்கும் சரிங்களா. அந்த பிட்காயின் ஆல் டைம் ஹை போகும்போது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து லாங் டேர்ம் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இது ஒரு வகையிலையும் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எப்போலாம் வந்து மார்க்கெட் வந்து விழுதோ, ஸோ அதாவது இப்போ எப்படி தங்கத்தில் வந்து சடனாக வந்து சரி ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் குறையதோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏறுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் குறையிற நேரத்தில் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை பண்ணிக்கிட்டு மேலே போகும்போது வந்து நம்ம செல் பண்ணி இந்த வகையில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் அப்படின்னு இருக்குது, ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேடிங்ஸ் வந்துருக்கு. இது மூலமாக நம்ம ட்ரேட் பண்ணி ஓனாக ட்ரேட் பண்ணி நம்மளாவே கற்றுக்கிட்டு நம்மளாவே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வேறு யாரை நம்பி உங்களுக்கு பண்ண தெரில அப்படின்றதுனால உங்களோட பணத்தை கொடுத்து யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களாவே ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. முடியல அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நல்ல காயினாக பார்த்து, ட்ரஸ்டடான காயினாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அதை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும் அது. இங்கே வந்து யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து பேசிட்டு போயிடலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக போயிட்டு அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. நான் அது என்னையும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ நானே ஒரு விஷயம் சொன்னால் கூட நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என்னோட தாட்லேருந்து என்னோட சஜெஷனாக தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதை ஓகேவா இல்லையா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் மற்ற முதலீடு வந்து போடுறது வந்து நல்லது. ஸோ அவ்வளோவேஸ் இந்த வீடியோஸ் இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.